வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீதர் பாபு, பட்டுக்கோட்டையை சேர்ந்த நுரையீரல் மற்றும் அலர்ஜி நிபுணர். இன்றைக்கி நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பிரச்சனையோடு வர்றாங்க அப்படின்னா, தொண்டை சளி, அதாவது தொண்டையில் சளி இருக்குது, தொண்டையில் அருகிற மாதிரி இருக்குது, தொண்டையில் சளி அடைக்குது, தொண்டையில் வளலையாக சளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது என்ன, இந்த பிரச்சனைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா, போஸ்ட் நேசல் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது போஸ்ட்னா பின்னால், நேசல்னா மூக்கு, ட்ரிப்னா ஒழுகிறது. அதாவது மூக்கு மற்றும் மூக்கின் பின்பகுதி, வாய் மற்றும் வாயின் பின்பகுதி, தொண்டையின் பின்பகுதி. இதில் ஒரு சளி போன்ற திரவம் உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குது, சளி ஊறிக்கிட்டே இருக்குது, சளி அறியிக்கிட்டே இருக்குது, அதை காரி காரி எடுக்கணும் போல் இருக்குது அப்படின்னு பேஷண்ட்ஸ் அவர்களுக்கு தெரிந்த பாஷையில் சொல்கிறது தான் இந்த போஸ்ட் நேசல் ட்ரிப் அல்லது தொண்டை சளி. இது எதனாலலாம் வரலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னால் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும். அதாவது நம்ம முகம், இந்த முக அமைப்பில், இந்த முக எலும்பில் எம்டி ஏர் ஸ்பேசஸ், அதாவது வெற்று காற்று அறைகள், அதுக்கு பேர் தான் சைனஸ்ன்னு பேர். சைனஸ், மேக்ஸிலரி, எத்மாய்ட், ஃப்ரான்டல். அதாவது இந்த சைனஸ்க்கு பேர் தான் மேக்ஸிலரி, ஃப்ரான்டல், எத்மாய்ட் சைனஸஸ் சொல்லுவாங்க. இந்த சைனஸ், அதாவது எம்டி ஏர் ஸ்பேசஸ், இந்த ஏர் ஸ்பேசஸில், இந்த வெற்று அறைகளில், இந்த வெற்று அறைகளிலிருந்து இந்த மூக்கோட உட்பகுதிக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிறு துவாரம் இருக்கும். இந்த சைனஸ்லேருந்து இந்த சிறு துவாரம் வழியாக இந்த மூக்கோட உட்பகுதி, அதன் வழியாக தொண்டை பகுதி, எல்லாமே இன்டர் கனெக்டட். இப்போ இந்த சைனஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால், இந்த சைனஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனால், ஏதாவது கிருமி நம்மளுக்கு பாதிக்கப்பட்டால், இந்த சைனஸ்லேருந்து ஒரு அப்நார்மல் செக்ரீஷன்ஸ் சுரந்து இந்த மூக்கோட பின்பகுதி வழியாக சைனஸ் இந்த தொண்டையில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ சைனஸில் பிரச்சனை இருந்ததுன்னா போஸ்ட் நேசல் ட்ரிப் வரலாம் அப்படிங்கிறது. வேறு என்ன காரணங்களெலாம் வரலாம் அப்படின்னா, நம்ம மூக்கில் இல்லை தொண்டையோட உட்பகுதியில் சின்ன சின்ன கிளான்ஸ் இருக்கும். இந்த கிளான்ஸ் வந்து ஒரு திரவத்தை நார்மலாக சுரக்கும். இந்த திரவம் வந்து நார்மலாக எதுக்காக இருக்கணும், நம்ம லூப்ளிகேட்டிங், அதாவது இந்த தொண்டையோட உட்பகுதி ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கிறதுக்கு அது உதவி புரிகிறது. இது போக இதுக்கு வேறு சில ஆக்ஷன்ஸ் இருக்குது, பாக்டீரியாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் தாக்காமல் இருக்கிறதுக்கும் அது ஏதுவாக இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் என்னாகும் அப்படின்னா, இந்த நார்மலாக சுரக்கிற செக்ரீஷன்ஸ், நார்மலாக சுரக்கிற அந்த சுரப்பு வந்து மியூக்கஸ் வந்து அளவுக்கு அதிகமாக சுரக்கும். அளவுக்கு அதிகமாக எப்போல்லாம் சுரக்கும் அப்படின்னா, திடீர்னு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க, டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த தொண்டையில் இருக்கிற அந்த த்ரோட் மசில்ஸ் இருக்கும். இந்த த்ரோட் மசில்ஸ் இருக்கிற கிளான்ஸ் வந்து நார்மலாக சுரக்கிற அளவோட அதிகமாக சுரந்து இந்த திரவத்தை வெளிப்படுத்தும். அப்போ வந்து இந்த பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சில நேரங்கள் வந்து தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்குது, தொண்டையில் ஏதோ கட்டி உருள்ற மாதிரி இருக்குது, லம்ப் இன் த த்ரோட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து குளோபஸ் ஹிஸ்டீரிகஸ் சொல்லுவாங்க. இதை மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. சில நேரங்களில் இந்த தொண்டையில் இருக்கிற அந்த கிளான்ஸில் இருக்கிற மியூக்கஸ் அதிகமாக செக்ரீஷன் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சில மருந்து மாத்திரைகளோட வரலாம், சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலே வரலாம், சில என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், அலர்ஜிக் ப்ராப்ளம்னால வரலாம். ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னன்சியில் கூட சிலருக்கு அதிகமாகும். சிலருக்கு சில கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த கருத்தடை மாத்திரைகள் இருக்காங்கல்ல, அது எடுத்தால் கூட இந்த மாதிரி வரும். சில ரத்த கொதிப்பு மாத்திரைகள், ஹைப்பர் டென்ஷன் டேப்லெட்ஸ், அதில் கூட இந்த மாதிரி வரலாம். வேறு என்ன காரணங்களாலும் வரலாம் அப்படின்னா, நம்மளோட சைனஸ், மூக்கு, வாயின் உட்பகுதி, தொண்டை, வாய்ஸ் பாக்ஸ், தட் இஸ் லேரிங்ஸ், அடுத்து ப்ரீத்திங் பேசேஜஸ், ட்ரக்கியா, பிராங்கை, அதாவது மூச்சுக்குழாய், உணவு குழாய், எல்லாமே இன்டர் கனெக்டட். இப்போ நம்மளோட மூக்கு வந்து இந்த மூக்கோட நடுப்பகுதி செப்டம் சொல்லுவாங்க, ஒரு போனி கார்டிலேஜ் போர்ஷன். இந்த செப்டம் வந்து மூக்கு தண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த தண்டு வந்து நார்மலாக இப்படி இருக்கணும். இப்படி இருக்க வேண்டிய தண்டு வலது பக்கமாகவோ அல்லது இடது பக்கமாகவோ வளைஞ்சிருக்கும். சிலருக்கு பிறப்பிலே வளைஞ்சிருக்கும். இது வந்து டிவேட்டட் நேசல் செப்டம் பேர். இந்த மூக்கு தண்டு வளர்ந்துருக்குங்கிறது ஒரு காமனான பிரச்சனை, இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு 100 பேர்லையும் மினிமம் ஒரு 20-30% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த டிஎன்எஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்எஸ்னால் டிவைடட் நேசல் செப்டம், மூக்கு தண்டு வளைவுன்னு சொல்லுவாங்க. இந்த மூக்கு தண்டு வளைவாக இருந்தால் இந்த ஏர் உள்ளே போய் வெளியே வர்றது வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்து, பேலன்ஸ்டாக இல்லாமல் இம்பேலன்ஸ் ஆகி இந்த காற்று உள்ளே போகிறதும் வெளியே போகிறதும் ஏர் கரண்ட் மெக்கானிசம் அஃபெக்ட் ஆகி, அதனால் இந்த செக்ரீஷன்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக மூக்கோட பின்பகுதியிலேருந்து தொண்டைக்கு இறங்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு காரணம். ஸோ சைனஸில் பிரச்சனை இருந்தால் மூக்கோட உட்பகுதிக்கு ஸ்திரம்
திரவம் சுரந்து உள்ளே இறங்கலாம். மூக்கோட நடுப்பகுதி செப்டம் வளைஞ்சிருந்ததுன்னா இறங்கலாம். அதுபோக தொண்டையிலேயே அலர்ஜி வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இறங்கலாம். இதுபோக வேறு என்ன காரணங்களாக இறங்கலாம் அப்படின்னா, நம்மளோட செரிமானம் அதாவது உணவு பிரச்சனை, அதாவது அல்சர் மாதிரி பிரச்சனை, வயிற்றுப்புண் இந்த மாதிரி இருந்தால் ஜிஇஆர்டின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்மாங்க. அதாவது வயிறோட மேல்பகுதி இருந்தால் இருக்குது, இந்த வயிறோட மேல்பகுதி இந்த இடத்துல செரிமானம் சரியில்லாமல் அமிலம் அதிகமாக சுரந்து இங்கே இருக்க அமிலம் உணவு குழாய் வழியாக அப்படி மேலே போய் இந்த இடத்துல அது இரிட்டேட் பண்ணி அது ஒரு இரிட்டேஷனை உருவாக்கி அது கூட இந்த மாதிரி போஸ்ட் நசல் அந்த மாதிரி இதை உருவாக்கலாம். ஸோ ஒரு நோயாளி வந்து தொண்டை சளின்னு வர்றாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு மாத்திரை நாலு மாத்திரை இருந்து போகணும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து செப்டத்தில் இருக்கா, சைனஸில் பிரச்சனை இருக்கா, இல்லை அந்த லோக்கலைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தொண்டையில் உள்பகுதியில் பிரச்சனை இருக்கா, வாய்ஸ் பாக்ஸ் லேரிங்ஸில் பிரச்சனை இருக்கா, இல்லை பிரீத்திங் பேசேஜஸ் ட்ரக்கியா பிராங்கையில் பிரச்சனை இருக்கா, இல்லை உணவு குழாயில் பிரச்சனை இருக்கா, இன்டைஜஷன் இருக்கா, ஜிஆர்டி இருக்கா, அப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கணும். அப்போ தான் இந்த தொண்டை சரிங்கிறதுக்கு நம்ம நிரந்தரமான தீர்வு காண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஜிஆர்டி பிரச்சனை இருக்குன்னா ஆரம்பத்தில் டேப்லெட்ஸ் போட்டு சரி பண்ணிக்கலாம். டேப்லெட் சரியாகலன்னா தேவைப்பட்ட என்டோஸ்கோபி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வாய்ஸ் பாக்ஸில் பிரச்சனை இருக்குன்னா ஒரு இஎன்டி சர்ஜென்ட்டை போய் பார்த்துட்டு த்ரோட் எவாலுவேஷன் பண்ணணும். இன்டைரக்ட் லேரிங்கோஸ்கோபின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு வாய்ஸ் நாடுகள் சொல்லி பிரச்சனை, வோக்கல் நாடுகள் சொல்லி இருக்கான்னு பார்க்கணும். இந்த வாய்ஸ் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி நிறைய அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் இந்த தொண்டை சளி, தொண்டை அருகுது, தொண்டையில் பிரச்சனை இருக்குது, தொண்டை அடைக்குது அப்படிங்கிற பிரச்சனை சரி பண்ணலாம். சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வயசானவங்களுக்கு வந்து இந்த ஏஜ் ஆக ஆக இந்த த்ரோட் மசில்ஸ் என்னென்னா சுருங்கும். இந்த த்ரோட் மசில்ஸ் சுருங்கும் போது என்ன ஆகும்னா அந்த கிளான்ஸும் சுருங்கும். இந்த கிளான்ஸ் சுருங்கும் போது வழக்கத்துக்கு கம்மியாக அந்த செக்ரீஷன்ஸ் இருக்கும். செக்ரீஷன்ஸ் கம்மியாகும் போது அந்த தொண்டை ஒரு காயில தன்மை உருவாகும், ஒரு ட்ரைனஸ் இருக்கும். அதை வந்து தொண்டை அடைக்குது தொண்டை அடைக்குதுன்னு வயசானவங்க ஒரு 70-80 இயர்ஸ் பெட்ரிட்டனாக இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, தொண்டை அடைக்குது, தொண்டையில் சளி அடைக்குது, தளி அடைக்குதுப்பாங்க. இந்த மாதிரி பீப்புள் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து என்ன காரணமோ அந்த காரணத்துக்கு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். தொண்டை சளிங்கிறது பெரிய பிரச்சனை இல்லை, அதை கொஞ்சம் தீர ஆராய்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் டெஃபினெட்லி எல்லோருக்கும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.